பேசாது. குருடன் கண்ணை திறந்தாலும் கண் பார்வை தெரியாது. செவிடன் காது இருந்தும் கேட்காது. உடல் இருந்தும் உயிர் இருந்தும் குணமாய் இருந்தாலும் கூட உண்மை இறைவன் தான் என்பதை உணர்ந்தவனே கண் தெரிந்தவன், காது கேட்பவன், வாய் பேசுபவன். இதுவே இன்றைய அருள்வாக்கு. தெய்வம் இதுதான் என்று எவன் ஒருவன் புரிந்து கொண்டு வாழ்கின்றானோ அவன் எவ்வித நோய்களை உடலில் வைத்தாலும் செவிடாக இருந்தாலும் காதை கேட்க வைப்பேன், குருடாக இருந்தாலும் கண்ணை பார்க்க வைப்பேன், வாய் இருந்து உமையாய் இருந்தாலும் வாய்களில் இருந்து குரல் வளமாய் பேச வைப்பேன். என்னை புரிந்து கொண்டால் மட்டும் போதும். இதுவே இன்றைய அருள்வாக்கு. ஓம் சக்தி பராசக்தி.